மீண்டும் வணக்கம். இந்தியாவில் உள்ள ஒரு மாநிலத்தை உலக சுகாதார அமைப்பு WHO பெரிய அளவில் பாராட்டியிருக்காங்க. எந்த மாநிலம்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட, அதாவது 23,50,00,000 மக்கள் தொகை கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம். அந்த மாநிலத்தை தான் பாராட்டியிருக்காங்க. எதுக்காக பாராட்டியிருக்காங்க அப்படின்னா, கொரோனா தடுப்பு நடவடிக்கையில் யோகி ஆதித்யநாத் அரசு பிரம்மாதமாக செயல்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுங்க. குறிப்பாக அவங்க எதை குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க திடீர்னு ஒரு இதை அதிரடியாக களம் இறக்கி விட்டுருக்காரு. என்ன அப்படின்னா, கிராமம் கிராமமாக போய் ஒவ்வொரு வீடுகள்லையும் டெஸ்ட் பண்ணுறது. எந்த மாதிரி அப்படின்னா, அந்த மருத்துவ குழு வருது, அது பல ஆயிரக்கணக்கில், அதாவது ஆயிரக்கணக்கான கிராமங்களுக்கு ஒரே நேரத்தில் பண்ணார். அது பெரிய சாதனை. வீட்டுக்கு வருவாங்க, வந்து செக் பண்ணுவாங்க, நமக்கு ஏதாவது காய்ச்சல் டெம்பரேச்சர் இருக்குது, இல்லைனா சின்ன சின்ன அறிகுறிகள், கொரோனா அறிகுறிகள் இருக்குது அப்படின்னா உடனடியாக அங்கே உடனே டெஸ்ட், கொரோனா டெஸ்ட் போட்டுருவாங்க. வீட்டிலே டெஸ்ட் எடுத்துருவாங்க. எடுத்துட்டு அது நெகட்டிவாக பாசிட்டிவானு பார்க்குறாங்க. நெகட்டிவ்னு அப்படின்னு இருந்தால் உடனே அதுக்கு அந்த டெஸ்ட் எடுக்கும் போதே அவரை குவாரண்டைன் பண்ணிடுறாங்க. டெஸ்ட் பாசிட்டிவ் ஆகிட்டுனா உடனே அவரை ஆஸ்பத்திரி கொண்டு போனால் ஆஸ்பத்திரி, இல்லைனா அங்கே வச்சு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க உடனே. இதே மாதிரி நமக்கு இப்போ திடீர்னு கூட மாதிரி எல்லாரும் இந்தியா முழுக்க தான் இது கொரோனா பேஷண்ட்டோட எண்ணிக்கை கூடுது. அப்போ அவங்க உடனே என்ன பண்ணாங்க, இதே மாதிரி ஆம்புலன்ஸ் ரொம்ப ஷார்ட்டேஜ் வந்த உடனே எல்லா ஆட்டோக்கள்லாம் சும்மா தானே, இப்போ இன்றைக்கி ஊரடங்கு தான் அங்கேயும், அப்போ அவங்களுக்கெல்லாம் வேலை இல்லை. உடனே ஆட்டோ டிரைவர்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கெல்லாம் கொரோனா கிட்டு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து, ஒவ்வொரு ஆக்சிஜன் சிலிண்டர் ஒவ்வொரு ஆட்டோவிலையும் பொருத்தி கொடுத்து எல்லாமே கவர்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அவங்க சம்பளமும் கவர்மெண்ட் நாங்கள் தந்துடுவோம், நீங்கள் மக்கள்கிட்ட எதுவுமே வாங்கக்கூடாது. யாராவது மூச்சுத்திணறல் ஆஸ்பத்திரி போகணும்னு உங்களை கூப்பிட்டு உடனே கூட்டிட்டு போயிருங்க, தகவல் சொல்லிருங்க, யாரு பேரு, இந்த டீடைல்ஸ் மட்டும் கவர்மெண்ட் நீ கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி வரையறைப்படுத்தி விட்டாங்க. இப்ப அங்க என்ன நிலவரம் தெரியுமா, மிகப்பெரிய மாநிலத்துல மிகப்பெரிய அளவுல கொரோனாவுடைய தொற்று குறைஞ்சிருக்கு. நேற்றுக்கு அங்க எவ்வளவு தெரியுமா, 15,747. இதுதான் நேற்றைக்கு அங்க உள்ள புது கேசஸ். தமிழ்நாட்டில் நேற்றுக்கு எவ்வளவு தெரியுமா, 31,892. மிகப்பெரிய நமக்கு ரொம்ப அதிக லெவல்ல போயிட்டு இருக்கோம். சரி, இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், இல்லைங்க அங்கே வந்து அது யோகியினுடைய அரசு வந்து கம்மியான பேருக்கு டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, ஆனால் இங்கே வந்து நிறைய பேருக்கு டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அதனால இங்கே நிறைய பேருக்கு வந்து அப்படி இல்லை, அது இங்கே மிகப்பெரிய அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது வந்து மிகப்பெரிய தப்பு. தமிழ்நாட்டில் வந்து நேற்றுக்கு ஒரே நாளையில் எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா, 160,000 பேருக்கு பரிசோதனை பண்ணியிருக்காங்க. அங்கே ஒரு நாளைக்கு எவ்வளோ பண்ணியிருக்காங்க தெரியுமா, 296,000 பேருக்கு பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பெரிய சாதனை, நினச்சி பாருங்கள், பெரிய மாநிலம். அவங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம்னா, நமக்கு மருத்துவ கட்டமைப்பு மிகப்பெரிய பிரமாதம், ரொம்ப அட்வான்ஸாக இருக்கும் நம்ம ஊபியை விட. ஊபி ரொம்ப பின்தங்கி இருக்கு, மக்கள் தொகை ரொம்ப அதிகம், ஆனால் அங்கே அடித்து கலக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் பார்க்கணும், இந்த இடத்துல நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். என்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, கங்கையில் பிணமாக மேய்ந்துட்டு அங்கே எரிக்கிறதுக்கு இடம் இல்லை. அது அவ்வளோ இப்போ இங்கே நடந்துட்டு இருக்கு. எங்கள் மாவட்டம் கன்னியாகுமரியில் மார்த்தாண்டம் பக்கத்தில் நினைக்கிறேன், ஒரு இடத்துல வந்து ஒரு கொரோனா இறந்து போன ஒருத்தர் அம்போன்னு போட்டுட்டு போயிட்டாங்க, பிணத்தை அப்படியே வீசிட்டு போயிட்டாங்க. இந்த நிலவரம் இருக்கு, ஆசாரி பள்ளம் ஆஸ்பத்திரியில் பிணத்தை எடுத்து போறதுக்கு நாதி இல்லை, அதை அப்படியே போட்டு வச்சிருக்காங்க. அதே மாதிரி நீங்க நெல்லை ஆஸ்பத்திரியில் ஆக்சிஜன் இல்லாமல் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அங்கே 18 பேர்னு சொன்னாங்க, அங்கே இறந்து போயிருக்காங்க. அதே மாதிரி நீங்க மதுரையில் எடுத்துடுங்க, இடம் கிடைக்கல, எங்கேயுமே கிடைக்கலங்க, பெட்டு கிடைக்காம கிடையாது திணறாங்க. இங்கே சென்னை எடுத்துடுங்க, அங்கிருந்து பேஷண்ட கூட்டிட்டு வந்து ஆம்புலன்ஸ்ல இருந்தே அவங்க அட்மிட் ஆகாமே செத்து போறாங்க. கோர்ட் கண்டனம் தெரிவிக்குது. இவ்வளவு பெரிய அளவுல நம்மளுடைய பின்தங்கிய நிலைமையில நம்ம இருக்கோங்கிறதுக்கு நான் இந்த இடத்துல இதை நான் சொன்னேன். இந்த இடத்துல இன்னொரு ஒரு வேதனையான ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணும், அதாவது எந்த அளவுக்கு அறிவாளிகளா இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நான் சொல்லணும். ஏன்னா குறிப்பா நான் வந்து அதை என்ன எடுத்துக்கேன்னா, 1000 வழக்கு தொகுதியிலிருந்து தேர்வு செய்யப்பட்டவர் திமுக எம்எல்ஏ எழிலன் வந்து டாக்டர், அதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். அவர் ஒரு மருத்துவர். இன்னும் சொல்ல போனா, இப்ப இருக்க முதலமைச்சர் திரு MK Stalin அவர்களுக்கு குடும்ப மருத்துவர் அவரு. அவர் ஒரு என்ன வேலை பார்த்திருக்காரு தெரியுமா, நேற்றுக்கு வந்து எங்க தொகுதியில வந்து எரிக்கிறதுக்கு இடம் பத்தல, அதனால இங்க வந்து எரியூட்டுறதுக்கு இன்னொரு மேடை ஒன்று புதுசா அமைக்கணும், எதுக்கு எரிக்கிறதுக்கு இன்னொரு இடம் வேணும், அதனால நீங்க அறிக்கணும் அதிகாரிகளுக்கெல்லாம் நான் சொன்ன கோரிக்கை வச்சேன், அவங்க உடனடியா பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவருடைய ட்விட்டர் பக்கத்துல போட்டிருக்காரு, வேற எங்கேயும் இல்லை. இல்லை, நம்ம யோசிக்க வேண்டிய என்ன இடம் என்னன்னா, அந்த தொகுதியில் நிறைய ஸ்லம் ஏரியா இருக்கு, குடிசை பகுதிகள் நிறைய இருக்கு, அதேமாதிரி மக்கள் ஏழை மக்கள் நிறைய இருக்காங்க. அந்த தொகுதிக்குள்ள ஏழை மக்களுக்கு இந்த மாதிரி தொற்று வந்திருந்ததுன்னா யோகியை குறை சொல்லிக்கிட்டே அலைஞ்சோம். அவர் ஒரு சாமியார் என்ன, அவர் ஒன்றும் பண்ணலைன்னு இன்னெல்லாமோ இழிவுபடுத்திட்டு இருந்தோம். அங்கிருந்த எல்லா மீடியாக்களையும் அதை திருப்பி திருப்பி போட்டு அவர் அசிங்கப்படுத்திட்டே இருந்தாங்க. ஆனால் அந்த மனுஷனை உலக அளவில் பாராட்டுறாங்க. ஆனால் இங்கே ஒரு டாக்டர் என்ன வேலை செய்கிறாருன்னா, எரிக்கிறதுக்கு நாங்கள் என்ன ஒரு சுடுகாடு வேணும்னு கேட்குறாரு. இதெல்லாம் எவ்வளவு கேவலமான நிலவரம்னு நினைச்சு பாருங்க. அந்த மக்களுக்கு என்ன தேவை, நீங்கள்
பேஷண்டா வந்து குணப்படுத்திட்டீங்கன்னா அவன் சுடுகாட்டுக்கு வர வேண்டிய அவசியமே இல்லாம போகணும். அதானே செய்ய வேண்டிய இன்னும் டாக்டர் நான் அதனால தான் திருப்பி திருப்பி சொல்றேன். வேற யாரோ ஒருத்தர்னா சரி பரவாயில்லங்க அவருக்கு மருத்துவம் அதனால இவங்க உயிரை காப்பாத்துறவங்க, அப்ப உயிரை காப்பாத்துற வேலையை அவர் செய்யணும். அந்த இடத்துல இன்னொரு 100 பெட் அதிகப்படுத்தணும், இன்னொரு ஆஸ்பத்திரி அதிகப்படுத்தணும், இன்னும் கொஞ்சம் குவாரண்டைன் பண்றதுக்குள்ள வசதியை ஏற்படுத்தணும், இன்னொரு மருத்துவ கிட்ட நீங்க கொடுங்க, இல்லைன்னா சாப்பாடு கொடுங்க. இந்த மாதிரி உயிரை காப்பாத்துறதுக்கு என்னெல்லாம் உண்டுமோ அதை அவர் செய்யணும், செய்திருக்கணும், பாராட்டப்படும்படியா இருந்திருக்கும். ஒரு டாக்டருங்கிற அடிப்படையில நம்ம அவர்கிட்ட இதை எதிர்பார்க்கிறோம். ஆனா அவரு சுடுகாட்டுல எனக்கு ஒரு இன்னொரு புது சுடுகாடு வேணும் இங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப அவங்க இடம் பத்தலன்னு அர்த்தம், சாவி இன்னைக்கு கூடிட்டே வருதுன்னு அர்த்தம், எரிக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு அர்த்தம், வரிசையில நிக்கிறாங்கன்னு அர்த்தம், அதனால இன்னொரு சுடுகாடு வேணும்னு கேக்குறாரு. இவ்வளவுதாங்க வித்தியாசம், இவ்வளவுதான். பாத்துக்கிடுங்க ஒவ்வொருத்தரும் அவங்கவங்கள நம்மள நாமே தற்காத்துக்கிட்டா தான் பிழைக்க முடியும். தமிழ்நாடு நிலவரம் இன்றைக்கு அப்படிதான் இருக்கு, நம்ம யாரையும் குறை சொல்லலை, இன்னைக்கு இப்படிதான் இருக்கு. அதுக்கு என்ன செய்யணுங்கிறத நீங்க யோசிங்க. நன்றி, வணக்கம்.